गुड आफ्टरनून थर्ड स्टैंडर्ड स्टूडेंट्स टुडे नम्बर मैथ्स क्लास फोर डिजिट बेस पड़ी डिविशन सम्स पाकपर सो नेत क्लास नम्बर टू डिजिट अंड थ्री डिजिट सम्स पातम सो टुडे नाउ आई एम गोइंग टू एक्सप्लेन अबउट द डिविशन बाय अ सिंगल डिजिट नंबर विदाउट रिमाइंडर सो फर्स्ट सम नम्बर पापम एक्सापल थ्री पेज नंबर 62 सो अम पापम डिवाइड 2348 by 11. So first, our solution is 2348. So it's one of the dividend value. So we will write it. Next, 4. 4 is the divisor value. So you write the 4 in outside. Well, let it go. So next, we will sum it. So first, 4 table. 1, 4 is 4. 2, 4 is 8. 3, 4 is 12. 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24. So 24 வருது, நமக்கு வந்து இங்க 23 தான் கொடுத்திருக்காங்க. So you take the 5 4s are 20, right பண்ணியாச்சா? So next subtract பண்ணும். 3 ல 0 subtract பண்ணா, 3 ல 0 subtract பண்ணும் நமக்கு 3 கடைக்கும். 2 ல 2 subtract பண்ணா 0. So next place, 4 down பண்ணுங்க. Next one, 8 4s are 32, write பண்ணியாச்சி. Next subtract பண்ணுமோ, 4 ல 2 subtract பண்ணம்னா 2, and then 3 ல 3 subtract பண்ணா 0. Next the place, 8 down பண்ணுமோ, so we get 28. So next, 4 table நம்ம சொல்லுவோம், 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. 7 4s are 28. So rough work la write panirunga mele 7 potu keela 28 write panuvom. So next subtract panuvom 28 la 28 subtract panuvom 8 la 8 subtract panna 0. So remainder value is 0. Quotient is 587. Divisor is 4. Dividend is 2348 and the remainder value is 0. So okay students, so idha base panni irukra exercise sums next paapom. So page number 62 la ulla exercise sums paapom. Adha 14th sum paarenga, 9485 divide 5. So nama misplaced value potu eludhirkenla andha maari neenga eludhikonga. It's one of the 4 digit number. So 9 denoted as 1000, 4 denoted as 100, 8 denoted as tens, 5 denoted as ones. மேலே எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ் வேலை எழுதிக்கலாம். இல்லை மிஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகலை, நான் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நேராக ரைட் பண்ணிடுவேன்னா பிளேஸ் வேல்யூ தேவை கிடையாது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 9. ஸோ நம்ம 5 டேபிள் சொல்லணுமா? 15 இஸ் 5, 25 ஆர் 10. ஸோ 10. ஸோ அப்போ நம்ம எந்த பிளேஸ் தான் எடுக்கணும்? 1 தான் எடுக்கணும். 15 இஸ் 5 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 9ல 5 சப்ட்ராக்ட் பண்ணால் 4. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸ் 4 டவுன் பண்ணுவோம். ஸோ வி கட் 44. Next, say the 5 table, 8 5s are 40. So, on the value, எழுதிக்கோங்க, மேலே 8 போட்டுக்கோங்க, கீழே 40. So, next, subtract பண்ணுமா, 4ல 0 subtract பண்ணா, we get 4. Next, 4ல 4 subtract பண்ணா, 0. So, next, the place, 8 down பண்ணுங்க, so, we get 48. So, 8 5s are 40, 9 5s are 45. ஸோ மேலே 9 எழுதிக்கோங்க, கீழே 45. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? சப்ட்ராக் பண்ணணும். ஸோ 8ல 5 சப்ட்ராக் பண்ணோம்னா நமக்கு 3 எழுதிக்க 3 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4ல 4 சப்ட்ராக் பண்ணால் 0. ஸோ நெக்ஸ்ட் ப்ளேஸ் 5 டவுன் பண்ணுங்கள். ஸோ வி கட் 35. ஸோ 6 5s ஆர் 30, 7 5s ஆர் 35. ஸோ மேலே 7 போட்டுக்கோங்க, கீழே 35 ரைட் பண்ணிக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5ல 5 போச்சுன்னா 0, 3ல 3 போச்சுன்னா 0. ஸோ த குவாஷன்ட் இஸ் 1897, 1897, ரிமைண்டர் இஸ் 0. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி ரஃப் ஒர்க்கில் எழுதி தான் நம்ம சம் என்ன செய்யணும் பண்ணணும். ஸோ டுடே நம்ம 4 டிஜிட் நம்பரை எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ டுடே யுவர் ஹோம் ஒர்க் இஸ் பேஜ் நம்பர் 62 உள்ள 13 15 சம்மும் 15 சம்மும் ஹோம்ஒர்க் நோட்டில் பண்ணுங்கள்.
கம்பல்சரியாக மிஸ் கிளாஸ் வீடியோவில் வருதுல அந்த சம்ஸை கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம ரஃப் ஒர்க்கு ரைட் பண்ணுறது எப்படி நீங்கள் கிளாஸ் ஸ்கூலில் இருக்கும்போது கிளாஸில் எப்படி ரைட் பண்ணுவீங்களோ அதே போல் மேக்ஸ் நோட் எடுத்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம் ரைட் பண்ணுங்கள். அப்புறம் ஒர்க் ஷீட்டை ஹோம் ஒர்க் நோட்டில் கண்டிப்பாக ரைட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேபிள் கண்டிப்பாக ஹோம் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.